வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை போரூரில் இருந்து. நாம இன்னைக்கு விளக்கு கடையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன விளக்குகள் பார்க்க போறோம். இது எல்லாமே டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கா இருக்கலாம், அல்லது நம்ம ஏத்தி வழிபடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான். இதுல நிறையவே வெரைட்டிஸ் இருக்கு. இந்த பதிவுல வந்து நாங்க விலைகள் கூறுவதில்லை, ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ரேட் வந்து சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. பட் வீடியோ வந்து காலத்துக்கும் நிக்கும். ஒரு 2 வருஷம் கழிச்சு கூட அந்த வீடியோ பார்த்துட்டு அன்னைக்கு அந்த ரேட் போட்டிருந்தீங்க அப்படின்றாங்க. சோ இந்த கன்ஃபியூஷன் எல்லாம் வேண்டாம். அப்படின்றதுனால ரேட் எதுலயுமே நாங்க சொல்றது இல்ல. வாங்க இப்போ விதவிதமா இருக்கக்கூடிய விளக்குகளை பார்க்கலாம். விதவிதமான விளக்குகளுக்கு வந்து விளக்கு கடை ரொம்பவே பிரபலம். நம்ம கடையில இருக்கக்கூடிய வெரைட்டி நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கும். ஒரு இடத்துக்கு வந்தாலே மொத்த கலெக்ஷனையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதுக்கு விளக்கு கடை உங்களுக்கு ரொம்ப ஆப்டா இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு நாம பார்க்க போறது விநாயகர் விளக்கு. அதாவது எலிஃபென்ட் வந்து ஒரு அதோட துதிக்கையில் 5 முக விளக்கை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கக்கூடிய விளக்கு. அடுத்ததாக நாம் பார்க்குறது அகல், 2 கையால் அகல் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரியான விளக்கு. அது மாதிரி லீஃப் அகல் நம்மகிட்ட வந்து இந்த சைஸ்லேருந்து இது வரைக்கும் இருக்குது. இந்த விளக்கு புதுசாக இப்போ வந்திருக்கு இந்த விளக்கு. அது மாதிரி லீஃப் அகல் டாட்டாய்ஸ் வச்சு சின்ன சைஸ் எப்போவுமே நம்மக்கிட்ட இருக்குது. அதுலேயே பெரிய சைஸ் நாங்கள் விளக்கே ஏற்றணும். மேலே வந்து அரசை இலை மாதிரி இருக்கும். இது வாஸ்து பரிகாரத்துக்காக வாங்குறாங்க. ஸோ அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய விளக்காக இருந்தால் நாங்கள் ஏற்றிக்குவோம்னு சொல்கிறவங்களுக்காக இந்த விளக்கும் இப்போது நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. கீழே பெரிய ஆமை வச்சு அது மேலே விளக்கு. அது மாதிரி பார்த்திங்கன்னா சங்கு விளக்கு, சங்கு ஷேப்பில் இருக்கக்கூடிய விளக்கு ரொம்ப அழகாக கலைநயத்தோடு செஞ்சுருக்கிறாங்க. அது மாதிரி ஸ்வஸ்திக்காகல்னு சொல்லுவோம். அதில் சின்ன சைஸு பெரிய சைஸு அதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய சைஸ் அந்த மாதிரி நிறையவே வெரைட்டி இருக்குது. நம்மளுடைய பழைய பழங்காலத்து விளக்கு அப்படி மாடலில் ஹெவியாக செஞ்சுருக்கிறதுனால இதோட லுக்குமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அகல், ஒரு ஹார்ட் ஷேப்பில் கீழே அந்த ஸ்டாண்டை கொடுத்து அதுக்கு மேலே ஒரு சின்ன அகல் வச்சுருக்காங்க. அடுத்ததாக நாம் பார்க்குறது சூரிய விளக்கு, அதாவது சன் தியா அப்படின்னு சொல்லுவோம். ஃபுல்லாகவே வந்து ஒரு சூரியனை எப்படி இருக்குமோ அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் நடுவில் நம்ம எண்ணெய் விட்டு அல்லது நெய் விட்டு த்ரீ ஸ்டாண்ட் வச்சு கூட ஏற்றலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது மாதிரி பார்த்திங்கன்னா அன்னம் விளக்கில் சின்ன சைஸும் இப்போ வந்திருக்கு. அன்னமில் முன்னாடிலாம் ரொம்ப பெரிய சைஸ் மட்டுமே இருந்தது, இப்போ சின்ன சைஸ்லேயும் விளக்குகள் வந்திருக்கு. லீஃப் அகல்லையே கொஞ்சம் பெரிய சைஸு வேற மாதிரி நல்ல ஆன்டிக் கலரில் ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த விளக்கை வந்து நாங்கள் ஜாலி அகல்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம ஹேங் பண்ணிக்கவும் முடியும், அப்படியேவும் வச்சும் நம்ம ஏற்றலாம். ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிறது பேரட் விளக்குன்னு சொல்லுவோம். மேலே ஒரு கிளி நிற்கிற மாதிரி அது பக்கத்தில் வந்து விளக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். நீளமாக இருக்கும் இந்த விளக்கு. ஸோ நம்ம இதை வந்து ஆரத்தி மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கும் இதை வந்து யூஸ் பண்ணலாம். பார்த்திங்கன்னா பழைய ஆன்டிக் நம்ம விளக்கு இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி விளக்கு தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஆன்டிக் அகல்னு இதுக்கு பேர். பழைய காலத்து முறைப்படி செஞ்சுருக்காங்க. ஸோ இதோட வடிவம் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். கீழே 3 கால் கொடுத்து அந்த விளக்கு வைக்கிற பாகம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி லீஃப் அகல்லையே வந்து 3 இலை இருக்கிற மாதிரி, அரச இலையில 3 இலை இருக்கிற மாதிரி விளக்கு. அடுத்ததாக இந்த லோட்டஸ் தியா ரொம்பவே ஒரு காலத்தில் ஃபேமஸாக இருந்தது. இப்போவும் வர்றவங்க ஆசையாக வாங்கக்கூடியது ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு. அதுக்கெல்லாம் கூட இந்த விளக்கை நிறைய பேர் எடுக்கிறாங்க. ஸோ அதுவுமே இப்போ நம்மளுடைய விளக்கு கடையில் இருக்குது. இந்த விளக்கு புதுசாக வந்திருக்கக்கூடியது. அதே லீஃப் தியாவில் நல்லா ஆழமாக பெருசாக வேறு எந்த டிசைனும் இல்லாமல் ஒரு ஸ்டாண்டோட கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இப்படி நம்ம வந்து பிடிச்சி இதை துணை விளக்காக ஏற்றணுன்னாலும் ஏற்றலாம், அல்லது இதையே வந்து அழகாக நம்ம பூக்கள் வச்சு டெக்கரேட் பண்ணுறதுக்கு பண்ணிவிட்டு இது நடுவில் ஏற்றினோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்குறது வாஸ்து பரிகாரத்துக்காக ஏற்றக்கூடிய விளக்கு. கீழே ஆமை வச்சு மேலே 5 முகம் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா ஹெவியாக அழகான விளக்கு. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது நம்ம வீட்டு என்ட்ரன்ஸ்லேயோ அல்லது பூஜை ரூம் என்ட்ரன்ஸ்லேயோ அழகாக இதை வந்து ஹேங் பண்ணவும் செய்யலாம், வைக்கவும் செய்யலாம். இதில் விளக்கு தான் ஏற்றணும்னு இல்லை,
பூ வச்சு கூட டெக்கரேட் பண்ணலாம் அந்த மாதிரியான விளக்கு தான் இப்போ நாம பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து நாங்க லீஃப் ஆரத்தின்னு சொல்லுவோம் அப்படி நம்ம கையில பிடிச்ச ஆரத்தி கூட காட்டலாம் அந்த மாதிரி அழகா மூணு இலையோட இருக்கக்கூடிய ஆரத்தி மாதிரி இருக்கக்கூடிய விளக்கு அடுத்ததா நாம பார்க்கிறது இதுவுமே நம்ம ஆன்டிக் மாடல்ல ரொம்ப அழகா கொடுத்திருக்காங்க ஒரு டைமண்ட் ஷேப்ல ஒரு ஸ்டாண்ட் அதுக்கு மேல அகல் வருது அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா பெரிய இலை இருக்கிற மாதிரி இருக்கு அதுக்கு மேல இலை இருக்கிற விளக்கு இருக்கிற மாதிரி ரொம்பவே அழகா வந்திருக்கு இந்த விளக்கும் பாத்தீங்கன்னா புதுசா வந்திருக்க கூடிய விளக்கு சின்ன சைஸ்ல அஞ்சு முகம் வச்ச விளக்கு இந்த விளக்குலயே கொஞ்சம் பெரிய சைஸ் வாராகி அம்மனுக்கெல்லாம் அஞ்சு முகம் ஏற்றணும்னு வாங்க அதுவே டெக்கரேட்டிவாக எனக்கு சின்னதாக அழகாக வேணும்னு கேட்குறவங்க இந்த மாதிரி விளக்கை வாங்கிக்கிறாங்க அது மாதிரி இதுவுமே டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக வைக்கக்கூடிய விளக்கு அண்ணம் வந்து வாயில் அகல பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி திரும்பி நிற்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த விளக்கு பார்க்கறதுக்கு அது மாதிரி இந்த விளக்கு வந்து வேர்ல்டு கப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம ஒரு வெற்றி கோப்பைக்கான விளக்கு அப்படின்வாங்க இந்த விளக்குலையும் கீழே அஞ்சு தீயா வச்சுக்கிற மாதிரி மேலே வந்து நம்ம கப்பு சொல்லுவோம் இல்லையா ஒருத்தவங்க வின் பண்ணால் கொடுக்குற அந்த கப்பு மாதிரி இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க வேர்ல்டு கப்பு டைமில் வேர்ல்டு கிரிக்கெட் நடக்கும்போது வந்த விளக்கு அப்போ டிசைன் பண்ண விளக்கு அடுத்ததான் நம்ம பார்க்குறதும் பேரட் மேலே இருக்குது கீழே வந்து ரொம்ப அழகாக ஒரு கொடி மாதிரி படர்ந்துருக்கு அதுக்கு கீழே விளக்கு இந்த டிசைனுமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இந்த விளக்கும் நல்லா ஆழமாக இருக்கிறதுனால எண்ணெயும் நிறையா பிடிக்கும் ஸோ விளக்கும் நம்ம அழகாக ஏற்றிக்கலாம் அடுத்ததான் நாம் பார்க்க இருக்கிறது அண்ணம்ல சிங்கிள் ஃபேஸ் நம்ம பழைய காலத்தில் பார்க்கக்கூடிய மாடல் அதை வந்து இப்போ புதுசாக வந்திருக்கு கீழே மூணு கால் வச்சு ரொம்பவே அழகாக இப்போ இந்த விளக்கு வந்திருக்கு அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறதும் டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கான விளக்கு நம்ம மாட விளக்கு மாதிரி அழகாக பின்னாடி ஒரு லீஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க அதிலிருந்து கீழே ஒரு விளக்கும் கொடுத்துருக்காங்க விளக்கேற்றி நம்ம ஈஸியாக அதை பிடிக்கவும் முடியும் அந்த மாதிரி தான் இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இது ஜாலி அகல்லையே பெருசு ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாதிரி விளக்கு நிறையவே மாடல் இருக்குது நாங்கள் இன்றைக்கி கொஞ்சமாக தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்குறோம் அண்ணம்ல இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தது சின்ன அண்ணம் இப்போ பார்த்துட்ருக்கிறது பெரிய அண்ணம் பெரிய அண்ணத்தோடு இருக்கக்கூடிய விளக்கு இது அண்ணம்லேயே குத்து விளக்கு மாடல் மாதிரி நல்லா ஹைட்டாக ஏக தீபமாக கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு முகம் மட்டும் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இந்த விளக்கு கொடுத்துருக்காங்க இதோட உயரம்னு பார்த்தோன்னா ஒரு 8 இன்ச்சு உயரம் இருக்கும் இந்த விளக்குமே நல்லா சின்னதாக ஒரு கிளி உட்கார்ந்துட்டுருக்கிற மாதிரி ஒரு அகல் அந்த பீடம் வந்து எப்போதுமே பெருசாக கொடுத்துருப்பான் அப்படி இல்லாமல் சிம்பிளாக அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே இப்போது அவைலபிளில் இருக்குது அடுத்ததாக அஞ்சு தீயா இருக்கிற மாதிரி அதில் விநாயகர் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற மாதிரி ரொம்பவே அழகாக ஒரு விளக்கு இந்த விளக்கு நம்ம பழைய கால விளக்கு மாதிரி டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக கீழே வந்து ஒரு டிராகன் இருக்கிற மாதிரி இருக்கும் சைனா வாஸ்துலெல்லாம் வர்ற மாதிரி மேலே வந்து அஞ்சு முகத்தோடு இருக்கக்கூடிய விளக்கை ஹேங் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் நாம் இன்னைக்கு பார்த்த இந்த விளக்குகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த விளக்குகள் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணலாம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் என்ன விளக்கு தேடுறீங்களோ அதோட பேரை போட்டு கூட நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம் இன்னுமே வந்து நிறைய வெரைட்டிஸும் நீங்க வெப்சைட்ல பாப்பீங்க அது மாதிரி வெப்சைட்ல எல்லாம் ஆர்டர் பண்ண தெரியாதுன்றவங்க நம்மளுக்கு கால் பண்ணியும் நீங்க தாராளமா கேட்கலாம் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா இன்னுமே ஈஸியா இருக்கும் மேலும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்